வணக்கம். தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியோட வேட்பாளர்கள் இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன பிளான். யங்ஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நிக்கிறாப்ல, ஸோ அவரை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அவர் எடுக்கலாம். வணக்கம். வணக்கம். நீங்க அரசியல நிக்கிறதுக்கு என்ன காரணம்? அரசியல நிக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து அப்துல் கலாம் இதுதான். ஒரு சொன்னது இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வரணும், பெரிய மாற்றத்தை உருவாக்கணும், அவங்களை தான் புதிய உணவுல கொண்டு போகணும். தேசிய அரசியல், திராவிட அரசியல் எல்லாம் வந்து நம்ம நேர்மையான அரசியல் கொண்டு போகணும்னா ஒரு இளைஞனால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவோட இதுதான் முக்கியமான விஷயம். இந்த கட்சி நம்ம தமிழ்நாடு இளைஞர் கட்சி சொல்லிட்டு இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, எல்லாருமே பண்ணாங்க. அதுலேருந்து உருவான ஒரு கட்சி தமிழ்நாடு இளைஞர் கட்சி சொல்லிட்டு, அதில் எப்படி நம்ம வெற்றி பெற்றோமோ அதே மாதிரி இன்னைக்கு அரசியல் தளங்கள் மற்ற எல்லா விஷயங்களும் வந்து வெற்றி பெற்றன. உங்களுக்கு என்ன சின்ன முதல்? எனக்கு மோதி அரசாங்கம். மோதி? ஆமாம் சார். யங்ஸ்டர் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேர்மையான வழியில போயிட்டு இருக்கோம், அதுல பயப்பட வேண்டிய ஒரு கடவுளர் வருதுக்கு நல்லவங்க நம்மளை தேடி வந்துட்டு இருக்காங்க. இந்த நம்ம இளைஞர்கள்லாம் வந்து யாரு காசு பணம் கொடுத்து வாங்க முடியும். நம்ம நேர்மையான முறையில் இப்ப ஜல்லிக்கட்டு போட்டுச்சுனா எவ்வளவு நேர்மையான முறையில நடந்துச்சு பாருங்க. எந்த ஒரு அரசியல் தலைவருமே கலந்துக்கல, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு எல்லா இளைஞருமே, அவங்களுக்கு மூலம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் சொந்த ஊர்? என்ன சொந்த ஊர் வந்து சிவகங்கை மாவட்டம் கல்லல் பக்கத்தில் வெற்றியூர் ஒரு சின்ன கிராமம். பூர்வீகம். பிறந்தது வந்து கண்டிப்பட்டி, நான் அம்மா நான் இருந்ததெல்லாம் வந்து வெற்றியூர். பெரிய ஒரு போட்டியே இருக்குன்னு சொல்லலாம், ஏன்னா வந்து அதிமுக வந்து ஒரு மெகா கூட்டணி இருக்குது. ஆமாம். இப்போ திமுக காங்கிரஸ் ஒரு கூட்டணியில் இருக்காங்க. டிடிவி தினகர் நிற்கிறாப்புல அதுவும் செல்வாக்கான மாவட்டம் கூட இருக்குது சிவகங்கை மாவட்டம். இதெல்லாம் தாண்டி இவ்வளோ போட்டியை தாண்டி வந்து ஒரு ஒரு தைரியம் எப்படி வந்து அதை பொருட்படுத்தவே இல்லை. அது பெரிய கட்சியாக அந்த மாதிரி இல்லை, அவங்க எல்லாத்துக்கும் அவங்க ஒரு நம்ம எஃபர்ட்டை போடுறோம். இப்போ படிக்கும் போதே பக்கத்தில் உள்ளவங்க நல்லா படிப்பாங்க, ஒரு சின்ன ஸ்டூடெண்ட் படிப்பாங்க, நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான். மக்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கா? சிவகங்கை மக்கள் மேலே நம்பிக்கை இருக்கோ, நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கையில மக்கள் கண்டிப்பாக வந்து ரொம்ப அவேர்னஸாக இருக்காங்க. முன்ன மாதிரி இல்லை, நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியா சொல்லிச்சு, நிறைய வந்து இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை நிறைய அவேர்னஸ் இருந்துச்சு. இப்போ வந்து கட்சியை பார்க்கறதுல கேண்டிடேட் எப்படி பண்ணுறாங்க, என்ன மாதிரி கொண்டு வர, புதிய இளைஞர்களை வந்து புதுசாக மாற்றத்தை விரும்புகிறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த நம்மளுடைய தெரியல, தெரிஞ்சவங்களை தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் வந்து இப்போ இது மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் தான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிற விஷயம். காரைக்குடி வந்து தனி மாவட்டமாக ஆகணும், அப்புறம் சட்டக்கல்லூரி மருத்துவக்கல்லூரி வரணும், அப்புறம் இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்கு அது மூலம் கல்விக்கு ரொம்ப நல்ல முக்கியத்துவம் கொடுத்து வரணும். ஒரு வேளாண் கல்லூரி வரணும், உணவு செட்டிநாட்டில் இருக்கிற உணவு ஆராய்ச்சி நிறுவனம், அப்புறம் அந்த சிறு சிறு ஏரிகள்லாம் வந்து நம்ம நீர்ப்பாசனம் விவசாயத்து ரொம்ப முக்கியத்துவம், வைகை தென்மணி ஆளுநர்லாம் இணைச்சி விவசாயத்து ரொம்ப முக்கியத்துவம். அப்புறம் நம்ம அதில் நல்ல பசுமையாக இருக்கும், நிறைய மரங்கள் நட்டு ஐயாவோட கொள்கை அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு வரணும். நம்ம ஸ்கூல்லேருந்தே ஆரம்பித்து ஒவ்வொரு இளைஞருக்குமே இப்போ வந்து சிங்கப்பூர்லாம் பார்த்தா எக்ஸிஸ்டி இல்லை, என்எஸ்எஸ்னு ஒன்று இருக்குது, அந்த தேசிய மாணவர்கள் அது எல்லாமே நம்ம நமக்கும் கொண்டு வரணும் ஒரு ஆசை, நம்ம இந்தியாவிலையும் கொண்டு வரணும். எல்லாருக்குமே இந்த தேசப்பற்றுங்கிறது இன்னும் கூடுதலாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து வரணும். காரைக்குடி வந்து தனி மாவட்டமாக அறிவிச்சாங்கன்னா அது என்ன பெனிஃபிட்ஸ்? பெனிஃபிட்டு நமக்கு காரைக்குடியில் எல்லா விஷயம் எல்லாமே இருக்குது. அபிஷியலாக போகும்போது சிவகங்கை தான் நாட வேண்டியது இருக்குது, மற்றபடி கல்வி எல்லாமே நம்ம இங்கே தான் இருக்குது. அபிஷியல் இப்போ நாங்களே வேட்புமனு தாக்கல் எல்லாமே அது அந்த ஒரு விஷயமா தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் வந்து இங்கே நல்லா டெவலப் ஆயிடுச்சு காரைக்குடிங்கிறது விஷயம்னா. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக பா சிதம்பரம் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, அவங்களே வந்து பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியல. இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக கொண்டு வந்துட முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? அவர் நிறைய பேங்கை தான் திறந்து வச்சுருக்காங்க. ஆமாம், இன்றைக்கி இப்போ மக்கள்கிட்ட போகிற பணம் வசதிலாம் இல்லை. எவ்வளோ மாற்றம், ஒரு 7 தடவை வந்தார், எவ்வளோ மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம். உண்மையிலேயே நம்ம தொகுதிக்கு நம்ம வாக்களிச்சிருக்கோம், எவ்வளோ மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு பிரதானமான தொழில் வந்து விவசாயம் தான். ஆமாம். இது வந்து கிட்டத்தட்ட எப்படி 20% வெளிநாடு போயிருவாங்க, இல்லை சென்னை இந்த மாதிரி நகரங்களுக்கு போயிருவாங்க. இங்கே வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு உறுதியாக ஐடி கம்பெனி அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. ஐடி கம்பெனி? ஆமாம். மற்ற வந்து என்ன ஒரு ஒரு சிட்டியில் என்ன லைஃப் வருதோ அதே மாதிரி நம்ம இங்கே கொண்டு வந்தோம்னா எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு தெரியும். இப்போ நம்ம காரைக்குடி மக்களும் சரி, நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் எல்லாருமே வெளியூர் போகும்போது தண்ணீர் வசதி எல்லாமே இங்கே நம்ம கொடுத்தோம்னா எல்லாருமே இங்கே வேலை பார்த்துட்டு இங்கேயே அவங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு. எனக்கு வாக்கு இளைஞர்களுக்கு வாக்கு யாரோ ஒரு இடத்துல இருந்து அவங்க இளைஞர்களுக்கு சப்போர்ட், நிறைய மாற்றங்களை உருவாக்கணும். என்னை போன்று நிறைய இளைஞர்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் ஒரு ஆதரவை கொடுக்கணும்.
சிவகங்கை நாடாளுமன்றத்தில் நான் மோதிரம் சின்னத்தில் நிற்கிறேன், மோதிரம் சின்னத்தில் வாக்களிக்கணும் வேண்டிக்கிறேன். மற்றபடி இது பின்பு இது வந்து ஒரு சின்ன ஒரு இதுதான், இதுக்கு பின்னாடி பின்னாடி நிறைய விஷயங்கள் இளைஞர்கள் பின்தொடர வந்து அவங்களாம் ஆதரவு தெரிவித்து பழைய இதெல்லாம் மாற்றி புதுசாக கொண்டு வரணும். ஐயா அவர்கள் சொன்னப்போ தான் 2020 வந்து நம்ம இந்தியா வல்லரசு ஆகும்னு சொன்னாங்க. இது ஒரு அடி ஒரு ஒரு முதல் அடிப்படையான விஷயம். இது அப்படியே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டால் நிறைய நம்ம நாட்டில் முன்னேறக்கூடிய நிறைய வளர்ச்சிகளாக இருக்குது. அதுதான், ரொம்ப நன்றி.